சில நாட்களுக்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த சில அமைப்பு தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. அது என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் வந்து குறிப்பிட்டனா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தால் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் இளைஞர்களை மட்டும் குறிவைத்து பல படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இது வந்து காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்குது பார்த்துட்டு அதை வன்மை கண்டிக்கிறங்கிற மாதிரி அதை குறிப்பிட்டு அதை மையப்படுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம். அதில் செந்தில் மலர் இருக்கார்ல, நம்ம செந்தில் மலர் அவர்கள். அப்போ இந்த செந்தில் மலர் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு என்ன பேசுறாருன்னா, முக்குளத்தோர் சமூகம் குறிப்பாக மரவர் சமூகத்தையும் தெய்வ திருமகன் ஐயா பசவன் முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி அவர்களையும் குறிப்பிட்டு மையப்படுத்தி மிகவும் கேவலமாக இழிவாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசிய அவருடைய பேச்சு என்பது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பரவுது, ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு பதிவாக அது மாறுது. நம்மகிட்ட நிறைய பேர் அனுப்பி என்னங்க என்னங்க இப்படி பேசியிருக்காரு, என்னங்க ஒரு செந்தில் மலர் சீமானம் கூட இருக்கிறது தானங்க, என்னங்க சீமானம் கூட இருக்கக்கூடியவரே இப்படி பேசுறாங்க, சீமானம் கண்டிப்பாக மாட்டானாங்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் சொல்லி தான் பேசுறீங்களா அப்படின்னு சில பேர் கிளப்பிட்டான். ஏண்டா இவனோ ஒருத்தன் ஒரு அமைப்பு வச்சிருக்கக்கூடிய என்ன பேசுவோம் அதுக்கு சீமான தான் பொறுப்பா, இப்போ குறைஞ்சபட்சம் கட்சிக்காரன் பேசுனா சீமான் பொறுப்புன்னு சொன்னால் பரவாயில்ல, அல்லது நாம் தமிழ் கட்சியுடைய மேடையில் அவர் பேசினாரா அதுக்கு நாம் தமிழ் பொறுப்பேற்குன்னு சொன்னால் பரவாயில்ல, எங்கிட்ட ஒரு தம்பி பேசிட்டு இருந்தால் அதுக்கு எல்லாம் கட்சியில் பொறுப்பாயிருமா அவன் சொல்லி நினைக்காதீங்க. பொதுவாக யார் பேசினாலும் அண்ணன் சீமான ஒரு பொறுப்பாயிருவாங்களா, இப்போ சீமான கூட ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே அதான் தப்பு பண்ணால் சீமானோட ஃபோட்டோ எடுத்துக்கிற பாருங்க, அப்போ சீமான் தான் பொறுப்பு அப்படின்பீங்களா. செந்தில் மலர் பேசுகிற இந்த பேச்சுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது, சம்பந்தம் கிடையாதுங்கிறத தாண்டி அந்த பேச்சை அருவறுக்கிறோம், கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். நான் நாம் தமிழ் கட்சியினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஐடி விங் செயலாளர் நான். அப்போ நான் சொல்கிறேன், இந்த பேச்சை முழுவதுமாக நாங்கள் அருவறுக்கிறோம், எதிர்க்கிறோம். இந்த பேச்சுக்கும் இந்த செந்தில் மலர் பேசுகிற இந்த பேச்சுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது, அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இதுக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. இவர் சீமானம் கூட நிற்கிறதுனாலேயே இது எல்லாத்துக்கும் சீமான் பொறுப்பேற்குன்னா அது ரொம்ப அபத்தம் கிடையாது, முதல்ல வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். அப்போ இது பற்றி இது குறித்து தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு, அதற்காக தான் இந்த பதிவு. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம், இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான், இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது. இந்த செந்தில் மலர் இருக்கா இல்லையா, அவருடைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, உன் சொல்லவா ஆரம்பத்தை சொல்லிடுறேன், அண்ணே அண்ணா சீமான தெரிஞ்சு உன் தம்பி சொல்றேன், உங்க கட்சியில இருக்கக்கூடிய உங்க தம்பி சொல்றேன், இவர் நமக்கு வேணாம்ண்ண, இவரால நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துக்குமே பின்னாடி உண்ண, நீங்க ஏதோ வந்து சரி தம்பி வந்து தமிழ் தேசியம் சொல்றானே இருக்கானே இவர் கூட வச்சிருக்கீங்க, கூட வச்சிருக்கீங்கன்னா சரி தம்பி வந்து தமிழ் தேசியம் தான் பேசுறேன் சொல்கிறானே அப்படின்றக்காக அவர் ஆரம்பிச்சு நம்ம கட்சியோட மேடையிலாம் ஏறி பேச வைக்கிறீங்க. தயவு செஞ்சு ஒரு வேணாம்னே, இவர் இருப்பதனால நம்ம கட்சிக்கு வந்து பின்னாடி வேணும், இவர் அடுத்து மேடையில் ஏற்றினாலும் இவர் பேசக்கூடிய கருத்தை நம்ம மீது வந்து பழி சுமத்தப்படும்னே, அதனால் வேணாம்னே அன்பு கோரிக்கையாக தம்பியுடைய கோரிக்கையாக அண்ணன் வந்து சொல்லிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப அநியாயத்துக்கு பாவமுடியம் வைப்பார், சரி போட்டு போகுது அப்படின்னு விட்டுருவார், அதனால் இந்த இடத்துல இவர் பார்க்காதீங்கன்னா இவரால் தமிழ் தேசியத்திற்கு பின்னடைவு தான், சாதியவாதிகளை வைத்து நம்ம தமிழ் தேசியத்தை கட்ட முடியாது, செந்தில் மலர் ஒரு சாதியவாதி ஆரம்பத்தை சொல்லிட்டேன்னா சில கோபப்பட்டுருவீங்க. முழுமையாக கனவுளை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, கமெண்டில் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த செந்தில் மலர் அவர்கள் வந்து திருநெல்வேலியில் நடந்த இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாரு, அந்த கலந்துக்கிட்டு இந்த மாதிரி மரவர் சமூகத்தில் இருக்கு மரவர் சமூகத்தையும் குறிப்பாக முக்குளத்தூர் எடுத்துகிட்டே மரவர் சமூகம் எல்லா சமூகத்தையும் இழுக்கிறாரு, அதில் குறிப்பாக மரவர் சமூகத்தை மையப்படுத்தி ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் மீது இருக்கக்கூடிய முழு வன்மத்தையும் அறக்கிட்டாரு. பொய் வரலாறுகளை கேட்டால் ஆதாரம் கட்டுறேன், ஆதாரம் கட்டுறேன், நீங்கள் புத்தகம் எழுதுனா ஆதாரமா நான் கேட்குறேன், நீங்கள் புத்தகம் எழுதிட்டீங்கன்னா அது ஆதாரமாக எடுத்துக்கணுமா, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் புத்தகம் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, துரோகி கர்ணா போன்ற துரோகி ஏதோ ஒரு புத்தகத்தை எழுதி வைத்தார் அதை நம்ப முடியுமாங்கிறீங்களே, அப்போ நீங்கள் எதுவும் நம்பிடணுமா, இது வேறு மாதிரி போயிடும் பார்க்குற கரணொலி. முழுக்க முழுக்க தென் மாவட்டங்களில் தேவேந்திரும் தேவரும் வந்து ஒன்றா இருக்கணும், இப்படி வட மாவட்டங்களில் வந்து மண்ணீரும் பறையரும் ஒன்றா இருக்கணுமோ அதே போல் தென் மாவட்டங்களில் அப்படி இருக்கணும், ஒன்றா இருந்தால் மட்டும்தான் தமிழர்களுக்கான ஒரு விடிவு, ஒரு தமிழர் அதிகாரத்திற்கு வர வேண்டும், நீ நான் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இங்கே மக்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும், தமிழர்கள் அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி பேசி தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருந்தா அதில் உள்ள வந்து கட்டையை போட்டு ஐயா பசுவன் முத்துராமலிங்க தேவர் பற்றி அவ்வளோ வன்மமும் பேசாருங்க, அதுக்கு என்ன தெரியுமா காரணம், அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் ஐயா பற்றி யார் ஐயா எம்மனோ சேர்வாரை பற்றி தவறாக பேசியிருக்காங்களா, அவங்க எப்படி தான் பேசுகிறாங்க, அது சில நபர் இருக்காங்க எல்லா சமூகத்திலையும் சில சாதியவாதிகள் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, அங்கே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அந்த ரெண்டு மூணு என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வெட்டுப்பட்டு செத்துவேன், யாரா ஐயா இமானுவல் சேர்னார், என்னைக்கு தான் எல்லாரும் சாக தான் போகிறோம், இது பேச்சாடா அவங்களுக்குலாம், இது பேச்சா அவங்களுக்குலாம், ஒருத்தரை கடவுளாக புனிதராக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் போயிட்டு அவரை வந்து வெட்டுப்பட்டு செத்தவர், அவர் அப்படிப்பட்டு செத்தவர், நீ பேச வேண்டிய என்ன மயிர்கிட்ட பேசுறீங்க, நீங்கள் எதுக்கு பேசுறீங்க, உக்கொடுத்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களே எல்லாம் கேட்டுக்கோங்க, இப்படி பேசக்கூடியவர்கள் பின்னாடி அண்ணி தரலாதீங்க, ஆபத்து கடைசியில் உங்கள் கையில் அருவா கொடுத்துட்ருவாங்க, ஆபத்து படித்து முன்னேறக்கான வேலையை பாருங்கள்,
ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை போய் நீங்கள் சொல்ல வேண்டியது, அந்த சமூகத்துல இருந்து திருப்பி அவன் பேச வேண்டியது. இது ஏன்டா ஏன்டா இந்த கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக உண்டாக்குறீங்க? இப்போ செந்தில்மலர் ஆரம்பிச்சாரு. இப்போ செந்தில்மலர் என்னன்னா, தன்னை ஒரு சாதி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா பரவாயில்ல, அவர் தமிழ் தேசியவாதின்னு சொல்றாரு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுக்கு இந்த பேர் கிடைக்குது. இப்போ தமிழ் தேசியவாதின்னு அப்படி தான் இருப்பான் போல அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. இவர் தமிழ் தேசியவாதிக்கும் இவருக்கு சம்மந்தம் கிடையாது, இவருக்கு தமிழ் தேசியவாதிக்கு ஒரு துளியும் சம்மந்தம் கிடையாது. இவர் தமிழ் தேசியவாதியே கிடையாது, இவர் ஒரு சாதியவாதி. இன்னொன்று சொல்லப்போனா பக்கா சாதி வெறியன். தேவேந்திர குல சமூக இளைஞர்கள் உறவுகள் சொந்தங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா சமூகத்திலையும் ஒரு சில கிறுக்கனங்க இருப்பாங்க, சாதி வெறி பிடிச்சிக்கிட்டு அடுத்த சமூகத்தை போய் வம்பிடுக்கலாம், பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னா அதை பேசிக்கிட்டு. ஏன்னா இங்கே சாதியை பொறுத்தணும்னு வச்சுக்கோங்க, எளிமையாக பார்த்துருப்பேன். நான் இருக்கேன்ல, நான் தமிழ் தேசிய பேசுக்கு பதிலாக சாதி அரசியல் பேசிகிட்டு இருந்தேன்னு என் சமூகத்தை நாலு பேர் எனக்கு சில்ட்ரே சார் விட ஆரம்பிச்சுடுவாங்க. விஷ்ணு எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு. அது ஆபத்து. யாருக்கு ஆபத்து? எனக்கு ஆபத்து கிடையாது. நான் பேசிகிட்டு எனக்கு முன்னாடி ஒரு சமூகம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு கேஸ் போடுவாங்க, உள்ள வைப்பாங்க, வெளியே வருவேன், திருப்பி தலைவராவேன், தாடியை வளர்த்துக்கிட்டு முடிவு வளர்த்துக்கிட்டு அப்படியே மஞ்சள் சட்டையை போட்டுட்டு அப்படியே நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு காலத்தி கூப்பிட்டு பந்தா தெரிஞ்சா அவ்வளோதான் சாதி தலைவர். அந்த மாதிரி வேலை தான் செந்தில்மலர் செய்கிறாரு. செந்தில்மலர் தமிழ் தேசியவாதிங்கிற பேரில் செய்கிறதான் பிரச்சனையே. நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்கப்பா, நாங்கள் தமிழ் தேசியத்தை வளர்த்துக்கிறோம், நீங்கள் தமிழ் தேசியவாதின்னு தேசி சொல்லாதீங்க. இவரை நம்பினேன், நான் நினச்சேன் சில்லறையெல்லாம் சதை விட்டேன். ஆனால் செந்தில்மலர் எப்படிலாம் பேசுறாரு பாருங்க அப்படின்னு. எப்படி பேசுறது தெரியுமா? நான் சில்லறை சதை விட்டல, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரே ஒரு சில்லறை அப்படின்னு. என்ன கடுமையான வார்த்தை விட்டு பேசுறேன் நினைக்காதீங்க. ஒரு சாதியவாதி சாதி ரீதியாக பேசுகிறான் அப்படின்னா, சாதி ரீதியாக மன்மத்தை கேட்குறான் அப்படின்னா, தமிழ் தேசியவாதி இப்படி தமிழ் தேசியவாதி அப்படி பேசணுமா? அப்படி பேசுகிறான் தமிழ் தேசியவாதியா? ரெண்டு சமூகத்திற்கு மத்தியில் வந்து ஒரு இணக்கத்தை உருவாக்கக்கூடிய நினைக்கக்கூடியவன் தான் தமிழ் தேசியவாதி. எந்த சமூக தமிழ் சமூகங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் தான் தமிழ் தேசியவாதி. தமிழ் சமூகங்கள் அடிச்சுட்டு நாடு நாருங்கடா, வெட்டி குத்தி சாங்கடா அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ் தேசியவாதியா? நீங்கள் தமிழ் தேசியவாதியாங்கயா சொல்லுங்கள். ம், இவரை நம்பாதீங்க. என்ன தலைமை சொந்தங்களே, தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொன்னேன், இவரை நம்பாதீங்க. இவருக்கு முட்டு கொடுத்துட்டு வீடியோ போடுறதோ இல்லை பதிவு போடுறதோ வச்சுக்காதீங்க. ஆயிரத்தெட்டு தலைவர் இருப்பாங்க, நீ படிப்பா, எல்லாரும் ஒன்றுப்பா, ஏற்றத்தாழ்வு இல்லைப்பா, வரலாறு பேசுப்பா. வரலாறு இது வரலாறு, அது குப்பையை பேசிட்டு இருக்கீங்க. வரலாறு அது, நீங்கள் எழுதுந்த நீங்கள் ஒரு புத்தகம் நீ அச்சடிச்சு வெளியிட்டா வரலாறு கிடையாது ராஜா, வரலாறு கிடையாது. முதலமைச்சர் வந்து எங்கே ஒரு இந்த வெள்ளக்காரத்துக்கு போறானாரு, அப்போ வெள்ளக்காரத்துக்கு வாய்ப்பு சட்டம் போட்டால் எதுக்கு உள்ள வச்சான் பைத்தியக்காரனவன்? புரியல, இதை நம்ம தனியாக எடுத்து பேசலாம். இவர் என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு கோட் போட்டு நம்ம பேசணும்னா, சத்தியமாக சொல்கிறேன், பல பேருக்கு தெரியாமல் இருக்கு அவர் என்ன பேசியிருக்காருங்க. தெரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருந்துக்குங்க, அது நல்லது எல்லாத்துக்கும். பொய், தேவையில்லாத பொய்களை கிளப்பி விட்டுட்டு முதலமைச்சர் எங்கெங்கே நடத்த கொடுத்தாரு அதெல்லாம் பொய்யுங்க அப்படிங்கிறீங்க. ஏன் நீங்கள் பசுமணம் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு சுற்றி கூடிய ஊரெலாம் தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் பேச வேணாம். இது தொட்டம் வச்சுங்களேன், அவர் என்ன பேசியிருக்காங்க நான் சொல்ல வேண்டியிருக்கோம். சொன்னாலும் பல பேருக்கு இங்கே கருப்பாக வாங்க. ஏங்க ஐயா, இமானுவல் சேர்ந்தார் அவர்களை குறிப்பிட்ட அந்த முகுல்தா சமூகத்தைச் சேர்ந்த சில சாதியவாதி கூட்டங்கள் சில நபர்கள் இருக்காங்க, அந்த சில நபர்கள்லாம் வந்து வெட்டுப்படு சத்தம் அப்படி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பேச்சு பிரச்சனை தான் உண்டாகும். தயவுசெய்து சொல்லிட்டேன், நான் வந்து சொல்லிட்டேன், இந்த சாதிவாதி கூட்டங்கள் சாதிவாதி தலைவர்கள் பின்னாலும் யாரும் அணிதரலாதீங்க. செந்தில் மலருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது. அவருடைய கருத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது. அப்போ காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இந்த மாதிரி சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய நபர்களை ஒடுக்க வேண்டும். அவர் செந்தில் மலர் மட்டும் இல்லை, இது மாதிரி எந்தெந்த சமூகத்திலலாம் இந்த மாதிரி பேசிட்டு அலைகிறாங்களோ அத்தனை வரையும் ஒடுக்க வேண்டும், அத்தனை வரையும் ஒடுக்கணும். ஐயா முத்துராமலிங்கத்தவர் இப்போ இருந்தார்னா, ஐயா இமானுவல் சேர்ந்த அவர்களை பற்றி இழிவாக பேசுனதை கேட்டால் சிறப்பாக அடிப்பார். யாரை இந்த பேசுகிறாங்களா அவங்கள? இதே படிச்சிருக்கேன் நீ படித்த லட்சணம் இதானா? அடுத்த சமூகத்தை புண்படுத்தி அடுத்த சமூக தலைவர்களை இழிவாக பேசுறது என்ன என்ன படிச்சுட்டு என்ன புரிஞ்சிருக்கீங்க நீங்கள்? நான் பெரிய இருந்தாலும் பேசுறதில்ல, குணத்தில் சிந்தனை இருக்கண்டா நீ பெரியாள்னு. உன்னை வணங்குறது நீ நடக்கக்கூடிய செயல், நீ பேசக்கூடிய பேச்சு, அதை வைத்து தான் உன்னை வணங்குவாங்க மதிப்பாங்க எல்லாருமே. பொறுக்கி மாதிரி பேசுறது, அக்யூஸ்ட் மாதிரி பேசுறது, இதை வச்சு யாரும் மதிக்க மாட்டாங்க, எங்கேயும் மதிக்க மாட்டாங்க. செந்தில்வில் செந்தில் செந்தில்மலர் அவர்களே, செந்தில்வில் என்ன வருது, செந்தில்வில் பற்றி பேசி பேசி, செந்தில்மலர் அவர்களே தயவு செஞ்சு தயவு செஞ்சு இனிமே நான் ஒரு தமிழ் தேசியவாதின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு பல கடந்த கால வரலாறு தெரியாது நினைக்கிறீங்களா? இந்த செந்தில் மலர் இருக்கப்பில் இல்லைங்க, அவங்க புரிஞ்சுக்கோங்க. இவர் டிஃபெண்ட் பண்ணுவார், அந்த சமூகத்தை சேர்ந்த மரவர் சமூகத்தை சேர்ந்த சிலர் வந்து இப்படி பேசினாங்க, அதுக்கு தான் அப்படி பேசினேன்னு. அப்படி அதுக்கு பேசினா அப்படி, அதாவது அந்த சமூகத்தை சேர்ந்த சில சாதிவாதிகள் அப்படி பேசினார், அதுக்கு நான் இப்படி பேசினா நீ ஜாதியவர் தானே, ஜாதிவாதி தானே நீ? ஆமாம் சொல்லுப்பா, சரியா? ஆ, அடுத்து இந்த செந்தில் மலர் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் பல சமூகங்களை வந்தேரி அங்கேருந்து வந்தவன் இங்கேருந்து வந்தவன் சொல்லி ஆபாசமாக பேசி பல விடயங்கள் பேசியிருக்காரு. இல்லைன்னுப்பீங்களா? நான் நீங்கள் பேசின காரணவழியோடு எடுத்து போட வாப்புறோம், இப்போ 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 உங்களை ஆதரிக்க கூட காரத்து பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவர் சமூக பதற்றத்தை உருவாக்குறாருங்க, இவர் தன்னை வந்து தனித்துவமாக காட்டிக்கொள்ளணுன்றக்காகவே அந்த ஜாதி பேரை வச்சுக்கிட்டு
அப்படியே அப்படியே வந்து நாங்கள் அப்படி பெரிய ஆள் அப்படின்னு இவர் இவர் காட்டிக்கிறாரு. இவர் பின்னாடி யாரும் போகாதீங்க, பிரச்சனை தான், ஆபத்தில் கொண்டு போய் விட்டுருவார். இவருக்கு பிரச்சனை கிடையாது, இவர் உள்ளே போவார், வெளியே வருவார், ஒரு சமூக தலைவராக பெரிய தலைவராக இருப்பில் ஒரு எஸ்கார்டு போட்டு அப்படியே பெரிய ஆளாக போயிருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு. அப்படியே அந்த ஒரு ஒரு இது இருக்குல்ல, ஏங்க ஒரு பிரபலம் ஆகிட்டோம்னா நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் தரலாம், புரிதல் அற்ற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை வச்சுட்டு ஏதாவது ஒரு கட்சியில் போய் சீட்டு வாங்கிடலாம், அந்த சீட்டு வாங்கிட்டு ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், எம்எல்ஏ ஆகிட்டோம்னா நம்ம பின்னாடி எஸ்கார்டு போவோம், முன்னாடி வரும் அப்படியே அப்படியே கேத்தா தெரியும் அப்படின்னு ஆபத்து பார்த்துலாம் சமூகத்தை கெடுக்கக்கூடிய வேலை செய்றீங்க. ஐயா இம்மான சேரான படுகொலை இல்லை ஆரம்பித்த பிரச்சனை இப்போ தான் கொஞ்சம் தணிஞ்சிட்டு இருக்கு, மீண்டும் 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 இப்படி பேசுங்க அப்படின்னா என்ன நோக்கம்? முதல்ல நோக்கம் என்னங்க ஐயா? அதாவது ஐயா முத்துராமலிங்க தேவரை இழிவுபடுத்தி அவ்வளோ கொச்சையாக அவ்வளோ அவ்வளோ அவ்வளவு மோசமாக இருக்குது. நான் பார்த்தேன் அந்த பேச்சை பார்த்தேன், செந்தில் மலர் பேசுனது அவ்வளோ மோசமாக இருக்குது. இதை பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது? இப்போ எங்கே அது என்ன கூட்டம்? எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களை இந்த மாதிரி தொடர்ச்சியாக படுகொலை செய்கிறாங்க, அது நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? காவல்துறை என்ன பண்ணுது? அரசு என்ன பண்ணுது? சமூக இளைஞர்கள்லாம் செய்கிறாங்க, அதை தானே பேசணும். இப்போ பல சமூகத்தை சேர்ந்தவங்களும் அதுபோல் கொலை செய்ய தான் போடுறாங்க. மரவர் சமூகத்தில் வந்து யாரும் அடித்து வெட்ட கொள்ள வெட்டி கொள்ளையா? வேறு எந்த சமூகத்தையும் கோணர் சமூகத்தில் அடித்து யாரும் வெட்டி கொள்ளையா? ஒரே சமூகத்தில் வெட்டி கொள்ளையா? ஏன் காசு பிரச்சனை? அப்போ பல பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ கொலைகள் நடக்கக்கூடாதுன்னே போராடி இருக்கலாம், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போராட்டங்கிறது பிரச்சனை கிடையாது, அது குறிப்பிட்ட சமூகத்தை வைத்து போராடுறதும் பிரச்சனை கிடையாது. அங்கே போய் அதை பற்றி பேசாமல் வீம்புக்குனே வந்து ஒரு சமூகத்தை சுரண்ட வேண்டிய தேவை செந்தில் மலருக்கு எங்கிருந்து வந்தது? அப்போ தேவை என்ன நோக்கமாக இருக்குது? அவருக்கு பிரபலம் அடையணும், இதன் மூலமாக வந்து ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்கணும், எப்படியான தூக்கி உள்ள வை அப்படின்றத என்ன அர்த்தம்? உள்ளே வைங்கிப்பானே அவரை, உள்ளே வச்சிங்கன்னா தான் உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வருவார் பெரிய தலைக்கட்டாரெல்லாம். இப்போ எப்படி தெரியுமா சமூக தலைவர்னா? இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக பேசிட்டு உள்ளே போயிட்டு வந்தால் பெரிய சமூக தலைவர். உறவுகள் இவரை வந்து புறக்கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செஞ்சு இவர் கூட வச்சுக்காதீங்க. அன்பு தம்பி விஷ்ணு அவர்களுடைய ஒரு சின்ன கோரிக்கையாக கூட வச்சுக்க, நான் மட்டும் இல்லைன்னா பல நம்ம உறவுகளே பல பேர் அண்ணன் சொல்லுங்க விஷ்ணு இவர் கூட இவர் வச்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான் விஷ்ணு, அண்ணன் வந்து பாமுடைய மாதம் கூட வச்சுட்டு இவரெல்லாம் இவர் கடந்த காலங்களில் இவர் என்ன செய்வார் தெரியுமா? அண்ணன் சீமானக்கே பல வருஷத்தில் எதிரிருக்காருங்க இவர். அண்ணன் சீமானை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க கூட கை கொடுத்துட்டு பேட்டி கொடுத்துருந்தேன், பேட்டி கொடுப்பாங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாப்புல சீமான திட்டுங்க நல்லா திட்டுங்க அப்படின்னு, அதையும் பாமுடைய மாதிரி சேர்த்து வச்சிருக்காரு கூட. பார்த்துக்கோங்க, செந்தில் மலர் பேசிய அந்த பேச்சை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாம் தமிழர் கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் ஏதோ காரணத்திற்காக நோக்கத்திற்காக தன்னை வந்து புகழ்படுத்திக்கணுன்றக்காக செந்தில் மலர் பேசியிருக்காரு. அந்த பேச்சை வன்மையாக கண்டிக்கின்றோம்